பாகுபலி டூ படம் ரசிகர்கள் கிட்ட பயங்கரமான வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையே ஆகாதுங்க. இந்திய சினிமா வரலாற்றிலேயே இப்படி ஒரு படத்தை இதுக்கப்புறமா யாராலையும் எடுக்கவே முடியாது அப்படின்னு ராஜமௌலியை தற்போது எல்லாருமே பயங்கரமா புகழ்ந்து வந்துட்டு இருக்காங்கங்க. இதுக்கு நடுவுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்திய சினிமாவில் வந்த அனைத்து படத்தோட சாதனைகளையுமே பாகுபலி டூ முறியடித்தது அப்படின்னு தற்போது செய்திகள்லாம் வெளிவந்துட்டே இருக்கு. தெலுங்கு, தமிழ், மலையாளம், ஹிந்தி என அனைத்து மொழிகளிலும் நல்ல வரவேற்பு கிடைக்க இப்படத்தின் முதல் நாள் வசூல் எவ்வளவு தெரிஞ்சுக்கிறதுலாம் தற்போது சினிமா துறையே எல்லாருமே வந்துட்டு காத்து வந்துட்டு இருக்காங்களாம். அப்படி இருக்க பாகுபலி டீம் இந்த படத்தோட முதல் நாள் வசூல் 100 கோடியை தாண்டும் அப்படின்னு ஒரு கணிப்பு வச்சுட்டு இருந்தாங்க. பாகுபலி படத்தோட முதல் பாட்டு மட்டுமே வந்துட்டு 76 கோடி இருக்க, அந்த 76 கோடி முதல் நாள் வசூல நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கபாலி படம் வந்துட்டு முறியடிச்சுது. தற்போது கபாலி படத்தோட முதல் நாள் வசூல முறியடிக்கும் வகையில பாகுபலி 2 படம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு அனைவரும் எதிர்பார்க்க, ஆனா நடந்த விஷயமே வேறுங்க. அதாவது கபாலி படத்தோட வசூலை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாக வசூல் செஞ்சிருக்கு நம்மளுடைய பாகுபலி படம். ஆமாங்க, அதாவது பாகுபலி படத்தோட இந்தி வெர்ஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 38 கோடியை வந்துட்டு தாண்டி இருக்கு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு, கேரளா, மலையாளம் இது எல்லாத்துலயுமே வந்துட்டு கணக்கிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட பாகுபலி படம் 250 கோடி வசூல் செய்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தற்போது செய்திகள்லாம் வெளிவந்த வண்ணமே வந்துட்டு இருக்குங்க. ஆமாங்க, தியேட்டர்ல ஒரு டிக்கெட் கிட்டத்தட்ட 4000 ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. நம்மளுடைய கபாலி படமே 2000த்துக்கு தாங்க வித்து போச்சு, ஆனா பாகுபலி படத்தோட டிக்கெட் 4000ல இருந்து 6000 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு வாங்கறதுக்கு ரெடியா இருந்து வந்துட்டு இருக்காங்களாம். இன்ன வரைக்கும் தியேட்டர் மகிழ்ச்சி பொங்க பேசிட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.